ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து எக்ஸாமினர் ரீடர் இந்த மாதிரி பதவிக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, அது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரொஃபஷனலி கால்டு ஃபால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்கான எக்ஸாமுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி அதுக்கான எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட்டே வந்துருச்சு. இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணது, யாரால வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கான லிஸ்ட்டு தான் எதிர்பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கான அஃபிஷியல் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த PDFல உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கவங்க வந்து பார்த்தினா அடுத்த கட்டம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தா அழைக்கிறாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 27 மற்றும் 28 ரெண்டு நாள் வந்து நடைபெற போது அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கொடுத்துருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்தினா சர்டிஃபிகேட் கேண்டிடேட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து அடுத்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போட மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதாவது 27/12/2022 அன்னைக்கு 9:30 யார் யாரெல்லாம் வந்து பார்த்தா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து வரோம்னா அவங்க நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேமு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி 27/12 யார் யாரெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போகணுமோ அவங்களுக்கான நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படியே 28 யார் யார் போகணும் எல்லாமே அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, டோட்டலாக வந்து பார்த்தா 107 பக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி, 105 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக் வைஸாகவும் வந்து கொடுத்துருக்காங்க, ஜோன் வைஸாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஜோன் டிஸ்ட்ரிக் அந்தமாரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றா வந்து பார்த்து ஃபஸ்ட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்காக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய நம்பர் இருக்கிறதால நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா கண்ட்ரோல் எஃப், நீங்கள் கம்ப்யூட்டர் ட்ரை பண்ணல, கண்ட்ரோல் எஃப் கொடுத்து உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு உங்கள் நேம் இருந்தால் இந்த மாதிரி வந்து பிளிங்க் ஆகும். ஒரு பிளிங்க் ஆகலாம், நீங்கள் வந்து பார்த்தா செலக்ட் ஆகலாம் அப்படின்றதுக்கான ஆன் மீனிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா செக் பண்ணாமல் இருக்கும். தெளிவாக நீங்கள் ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஒவ்வொன்றா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அது இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான கால் லெட்டர் வேறு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா இன்னும் வந்து கொடுக்காமல் இருக்காங்க. ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் கேர் டு டவுன்லோட் த கால் லெட்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண இப்போதைக்கு எந்ததுமே வந்து ஒர்க் ஆகலாம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்றைக்கி அல்லது நாளைக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுக்கான கால் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் அட்டன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதில் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரொம்ப லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.